டேட்டா டைப்ஸ் வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அப்போ டேட்டா டைப்னா என்ன? இதுதான் நீங்கள் முதல் கேள்வி. டேட்டா டைப்னா என்ன? வாட் இஸ் டேட்டா டைப்? டேட்டா டைப் டிஃபைன்ஸ் டைப் அண்ட் சைஸ் ஆஃப் வேல்யூஸ். ஓகே, டேட்டா டைப் வந்து ரெண்டு விஷயத்தை சொல்லுது. ஒன்று மெமரியோட சைஸ் என்ன, இன்னொன்று அதில் என்ன கண்டென்ட் வைக்கணுங்கிறத சொல்லுது. இன்டீஜர்னா நம்பர் தான் வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது. இப்போ டேட்டா டைப்பில் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம். நான் போய் இப்போ இன்டீஜர் ஏ ஈக்குவல்ஸ் டு ஃபைவ் அப்படின்னு சொன்னேன்னா, இது இன்டீஜரை தான், இதோட சைஸை இன்டீஜர் சொல்லும், ப்ளஸ் இதோட கண்டென்ட் என்னங்கிறத சொல்லும். இதோட கண்டென்ட்டை சொல்லும்போது ஏன்னு ஒரு பாக்ஸ் கிரியேட் ஆகும், அந்த பாக்ஸ்க்கு நாலு பைட் சைஸில் ஒரு பாக்ஸ் கிரியேட் ஆகும், அந்த பாக்ஸில் ஃபைவ்ங்கிற வேல்யூ போய் உட்காரு. இப்போ பாக்ஸ் தான் பெருசாக இருக்கே அப்படிங்கிறதுனால நான் இங்கே ஃபைவ் டாட் ஜீரோன்னு ஒன்று வைக்க முடியாது. ஏன்னா இன்டீஜருங்கிறது சைஸையும் சொல்லும், கண்டென்ட் என்னங்கிறதையும் சேர்த்து சொல்லும். அப்போ இது ரெண்டையுமே சொல்லும், சரியா? அப்போ இன்டீஜருங்கிறதுல ஃபைவ் தான் வைக்க முடியும். அதே இது நான் இப்போ ஃப்ளோட் வைக்கிறேன், ஃப்ளோட் பி ஈக்குவல்ஸ் டு ஃபைவ் டாட் த்ரீ அப்படின்னு வைக்கிறேன்னு வைக்க, ஒரு பெரிய பாக்ஸ் ஒன்று ரெடியாக இருக்கும், அந்த பாக்ஸுக்கு பின்னு பேர் வச்சாச்சு, இந்த பியில் ஃபைவ் டாட் த்ரீன்னு ஸ்டோர் ஆகும். இது பெரிய பாக்ஸ், அதனால் பெரிய பாக்ஸுக்குள்ளே சின்ன வேல்யூவை கொண்டு போய் வைக்க முடியும். இப்போ பி ஃப்ளோட் பி ஈக்குவல்ஸ் டு ஃபைவ்னு நான் ஸ்டோர் பண்ணலாம், இப்படியும் வைக்கலாம். இப்படி வச்சா இது இங்கே போய் ஃபைவ் டாட் ஜீரோன்னு ஸ்டோர் ஆகும். இது புரியுதா? அப்போ டேட்டா டைப் ஏன் யூஸ் பண்ணுறோம்? மெமரி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுக்காக டேட்டா டைப் யூஸ் பண்ணுறோம். இப்போ டேட்டா டைப் வச்சு இப்போ நம்ம கற்றுக்கிறது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஆப்ஜெக்ட்னா என்னன்னு பார்த்தோம். காம்பினேஷன் ஆஃப் ஸ்டேட் அண்ட் பிஹேவியர், கரெக்டா? அப்போ ஸ்டேட்னா என்னது? அதோட ஒரு நிலைப்பாடு, அதோட உருவம். அப்போ உருவத்தை வந்து ஒரே வார்த்தையில சொல்ல முடியாது, உருவத்துக்கு பல வார்த்தைகள் நம்ம சொல்ல வேண்டியிருக்கும். அதை தான் நம்ம ஸ்டேட்னு சொல்கிறோம், கரெக்டாக? ஒருத்தர் வருவார் அவர் பேர் தினேஷ் வந்தால் உட்கார வைங்க அப்படின்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போகிறேன். அப்போ அவர் எப்படி இருப்பார்? அவர் வந்து உயரமாக இருப்பார், கருப்பாக இருப்பார், குண்டாக இருப்பார், சுருட்டு முடியோடு இருப்பார். இப்படி வந்து நாலஞ்சு அடையாளங்கள் நான் சொல்கிறேன். இந்த அடையாளங்கள் எல்லாம் சேர்ந்து தான் அவரை பற்றின உருவம் உங்கள் மனசில் பதியும். என்கிட்ட ஒரு லேப்டாப் இருக்குது, அந்த லேப்டாப் வந்து 14-inch ஸ்க்ரீன் இருக்குது, அந்த லேப்டாப்பில் இவ்வளோ ரேம் இருக்குது, இவ்வளோ ஹார்ட் டிஸ்க் இருக்குது, அதோட ப்ராசஸர் அதோட ஸ்பீடு இருக்குது, இதையெல்லாம் சொல்லும்போது தான் அந்த லேப்டாப்போட உருவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மனசில் எடுத்துறீங்க, சரியா? அப்போ ஸ்டேட் அப்படிங்கிற ஒன்று நீங்கள் விவரித்து சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. அந்த விவரித்து சொல்கிறதுக்கு தான் டேட்டா டைப்புங்கிற ஒன்றை பயன்படுத்துகிறோம். இந்த டேட்டா டைப்பில் நம்ம ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் என்னென்னங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம், சரியா? இப்போ ஆப்ஜெக்ட்னா என்னங்கிறது நமக்கு தெரியும். ஆப்ஜெக்ட்டுங்கிறது காம்பினேஷன் ஆஃப் ஸ்டேட் அண்ட் பிஹேவியர், சரியா? இப்போ நான் சில ஆப்ஜெக்டெல்லாம் எழுதுறேன், நான் சில பேரெல்லாம் எழுதுறேன், இதெல்லாம் ஆப்ஜெக்ட் தானா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். இந்த டெஃபினேஷன் படி ஆப்ஜெக்ட்னா வாட் இஸ் ஆப்ஜெக்ட்னா, ஆப்ஜெக்ட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் ஸ்டேட் அண்ட் பிஹேவியர், இதுதான் ஆப்ஜெக்ட். அப்போ நான் எழுத போகிறதெல்லாம் ஆப்ஜெக்ட் தானான்னு பார்க்கணும். ரெண்டு விஷயம் நீங்கள் பண்ணணும். ஒன்று, நான் எழுத போகிறதெல்லாம் ஆப்ஜெக்ட் தானான்னு பார்க்கணும். ரெண்டாவது, அந்த அதெல்லாம் ஆப்ஜெக்டாக இருந்தால் அந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் சேர்த்து வச்சு அதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். எழுதுறேன், சரியா? ஒன்று கியர், இன்ஜின், கிளட்ச், ஆக்சிலரேட்டர், பிரேக், இதெல்லாம் ஆப்ஜெக்ட் தானா? சீட், இதெல்லாமே ஆப்ஜெக்ட் தானா? இந்த டெஃபினேஷன் படி காம்பினேஷன் ஆஃப் ஸ்டேட் அண்ட் பிஹேவியர் தான் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறபடி இதெல்லாம் ஆப்ஜெக்ட் தானா? இதெல்லாம் பிஹேவியரா ஆப்ஜெக்டா? இன்ஜினுக்குன்னு ஒரு உருவம் இருக்கா? கிளச்சுக்குன்னு ஒரு உருவம் இருக்கா? ஆக்சிலரேட்டருக்குன்னு ஒரு உருவம் இருக்கா? அதுக்குன்னு ஆக்டிவிட்டிஸ் இருக்கா? அப்போ இது எல்லாமே ஆப்ஜெக்ட் தானா? சரி, இன்னும் சில விஷயத்தை பற்றி எழுதுறேன், சரியா? ஸ்பீக்கர், ப்ரொஜெக்டர், ஸ்பீக்கர், ப்ரொஜெக்டர், சீட், டிக்கெட் கவுண்டர், இதெல்லாம் ஆப்ஜெக்ட் தானா? ஆப்ஜெக்ட் தானா? இப்போ பாப்கார்ன், நீங்கள் என்ன வேணுமோ அதை எழுதிக்கலாம், இதெல்லாம் ஆப்ஜெக்ட் தானா? அப்போ இதெல்லாமே ஆப்ஜெக்ட் தான். இதில் நான் எதை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கு தெரியல? வெஹிக்கிள்ஸ், வெஹிக்கிள்ஸ் பற்றி பேசுகிறேன். சரி, அப்போ இது எல்லாத்துக்கும் சேர்த்து வெஹிக்கிள் பேர் வச்சிடலாமா? ஓகே, இதில் எதை பற்றி பேசுகிறேன்னு தெரியல?
சினிமா தியேட்டர் தியேட்டர்னு இது பேர் வச்சுக்கலாமா? நல்லா பார்த்துக்கோங்க, ரியல் லைஃப்பில் இது எல்லாத்தையும் இந்த ஆப்ஜெக்டெல்லாம் சேர்த்து வச்சு நீங்கள் ஒரு பேர் வச்சுக்கிறீங்க, இந்த ஆப்ஜெக்டெல்லாம் சேர்த்து வச்சு இதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறீங்க, கரெக்டாக? இந்த ஆப்ஜெக்டெல்லாம் சேர்த்தா இது வெஹிக்கிள் இல்லை பஸ்ஸு கார் பைக் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம், இதுக்கு தியேட்டர்னு பேர் வச்சுக்கலாம், சரியா? அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இதுக்கு ஒரு பேர், இது எல்லாத்தையும் சேர்த்து இதுக்கு ஒரு பேர். அப்போது இந்த கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸுக்கு பேர், இந்த கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸுக்கு பேர் வெஹிக்கிள், இல்லை இந்த செட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸுக்கு பேர் வெஹிக்கிள், இந்த செட் ஆஃப் இல்லை இந்த கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸுக்கு பேர் தியேட்டர் அப்படின்னு சொல்லலாமா? சொல்லலாம். அப்போ கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்கிறது பதிலாக குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லலாமா? சொல்லலாம். அப்போ கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது பதிலாக இதை கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லலாமா? கிளாஸிஃபிகேஷன்னா தமிழில் வந்து கிளாஸிஃபிகேஷனுக்கு வகைப்பாடுன்னு பேர், வகுத்து வகுத்து வச்சுக்கிறது, இதெல்லாம் ஒரு செட்டு, இதெல்லாம் ஒரு செட்டு வகுத்து வகுத்து வச்சுக்கிறது. அப்போ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாமா? சொல்லலாம், கரெக்டாக. இதை தான் சுருக்கமாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆப்ஜெக்ட்னா என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. கிளாஸ்னா என்னது? கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஏன் நான் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸுக்கு போகிறேன், ஏன் போறேன்னா ரியல் லைஃப்ல கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் தான் சொல்றோம். நான் வண்டியில வந்தேன் அப்படின்னு சொல்லிடுறோம். வண்டிங்கிறதுல நான் ஆக்சிலரேட்டரை யூஸ் பண்ணிருக்கேன், கிளச்சை யூஸ் பண்ணிருக்கேன், கியரை யூஸ் பண்ணிருக்கேன், சீட்டை யூஸ் பண்ணிருக்கேன், மிரர் யூஸ் பண்ணிருக்கேன், இன்ஜின் யூஸ் பண்ணிருக்கேன், பிரேக் யூஸ் பண்ணிருக்கேன், இவ்வளோத்தையும் யூஸ் பண்ணிருக்கேன், இவ்வளோ ஆப்ஜெக்டையும் யூஸ் பண்ணிருக்கேன். ஆனால் வெளியில என்ன சொல்றேன்? பைக், பைக்ல வந்தேன், வண்டியில வந்தேன்னு சொல்லி முடிச்சிடறேன். நான் தியேட்டருக்கு போனேன், இவ்வளோ ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணிருக்கேன், ஆனால் வெளியில என்ன சொல்றேன்? தியேட்டருக்கு போனேன். அப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், நேச்சுரல் லாங்குவேஜ் என்ன வடிவத்தில் இருக்கோ அதே வடிவத்தில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருந்தால் நமக்கு ப்ரோக்ராமிங் பண்ணுறது ஈஸி தானே, கரெக்டாக? அந்த அட்டம்ப்ட்டை தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் எடுத்துட்டாங்க. அப்போ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் இப்போ எனக்கு ஆப்ஜெக்ட்னா என்னன்னு தெரியும். ஆப்ஜெக்ட்னா ரெண்டு டெஃபினேஷன் இப்போதைக்கு எனக்கு தெரியும். ஒன்று ஆப்ஜெக்ட்டுங்கிறது ரியல் டைம் என்டிட்டி, இன்னொன்று ஆப்ஜெக்ட்டுங்கிறது காம்பினேஷன் ஆஃப் ஸ்டேட் அண்ட் பிஹேவியர். இந்த ஆப்ஜெக்டெல்லாம் குரூப் பண்ணி ஒரு பேர் வச்சா அதுக்கு பேர் கிளாஸ். ஓகே சரியா? அப்போ எனக்கு இப்போ ஆப்ஜெக்ட்னா என்ன தெரியும், கிளாஸ்னா எனக்கு தெரியும். இப்போ ரியல் எக்ஸாம்பிள்ஸ்ல ஆப்ஜெக்ட்னா என்ன, கிளாஸ்னா என்னங்கிறதெல்லாம் எனக்கு புரிஞ்சிருச்சு. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஆப்ஜெக்ட்னா என்ன, கிளாஸ்னா என்ன அப்படிங்கிறத எடுத்துப்பான். சரி சார்?